வியாசவிஷாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ரேன ஜ்வாலிதோஞானமயப்ரதீபஃ பாராஷர்யவசரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யானகேசரம் பரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜனஷட்பதைரகரஹர் பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம் சினஸ்ரேயசே. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். ஹரி ஓம். இந்த மகாபாரதம் இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு 73 வகுப்புகள் பார்த்திருக்கின்றோம். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம ஏற்கனவே ஆதிப்பருவம், சபா பருவம், வனப்பருவம், விராட பருவம், இதெல்லாம் அந்த 4 பருவங்களையும் பார்த்து இந்த 5வது வந்து உத்தியோக பருவம். இன் பிட்வீன் தேர் வாஸ் அ லாங் கேப். ஸோ இந்த உத்தியோக பருவத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இருந்தோம். இந்த உத்தியோக பருவம்ங்கிறது பாண்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய வனவாச காலத்தை எல்லாம் முடித்துவிட்டு தங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கௌரவர்களிடம் கிருஷ்ணன் மூலமாக கேட்கின்றார்கள். ஆனால் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை மட்டுமில்லை, துரியோதனன் ஊசி முனை அளவு இடத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். கொஞ்சம் கிருஷ்ணர் விஸ்வரூபம்லாம் கூட காண்பிப்பார், அதெல்லாம் கூட பார்த்தோம். தென் த வார் பிகேம் இன்னவிட்டபிள். அப்போ இந்த 2 பக்கங்களும் கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று முடிவிற்கு வந்துவிட்டார்கள். இப்போ பாண்டவர்களுடைய சேனையை வழிநடத்தக்கூடியவர்கள் யார், கௌரவ சேனையை வழிநடத்துபவர்கள் யார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தோம். பாண்டவர்களுக்கு துஷ்டத்யும்னனும் கௌரவர்களுக்கு பீஷ்மரும் வழிநடத்தி 2 படைகளுமே அவரவர்களுக்குடைய சேனாதிபதிகளை எல்லாம் நியமிக்கின்றார்கள். இப்போ பாண்டவர்களுடைய படை 7 அக்ஷோணின்னு பார்த்தோம், கௌரவர்களுக்கு 11 அக்ஷோணி படைகள்னு அதையும் விளக்கமாக பார்த்தோம். இப்போ இந்த 2 பக்கங்களிலும் 2 சேனைகளிலும் எத்தனை மகாரதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை அதிரதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை ரத்திகர்கள் இருக்கின்றார்கள், இதையெல்லாம் கூட நான் விளக்கமாக ஏற்கனவே சொன்னேன். இப்போ மகாரதர்னா யாரு, அதிரதர்னா யாரு, ரத்திகர்கள்னா யாரு, டிபெண்டிங் அப்பான் தேர் எபிலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தருக்கு இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய திறமையை பொறுத்து இவ்வாறாக பிரித்திருப்பார்கள். இப்போ துரியோதனன் பீஷ்மாச்சாரியாரிடத்தில் தன்னுடைய படைகளை குறித்தெல்லாம் கேட்பார். இதில் யார் யார் ரதிகர்கள், யார் யார் மகாரதர்கள்னு பீஷ்மர் எல்லாம் சொல்லிகிட்டே வருவார். தென் பீஷ்மா ரிவீல்ஸ் ஒன் ஃபேக்ட். பீஷ்மர் துரியோதனிடத்தில் இதுதான் நம்ம கடைசியாக பார்த்தோம், பாஞ்சால்யாம் து மகாபாவோ நாகம் கன்யாம் சிகண்டினம் சொல்வார். நான் வந்து எக்காரணத்தை கொண்டும் பாஞ்சால தேசத்து துருபதனுடைய புத்திரன் சிகண்டியை நான் வந்து இந்த யுத்தத்தில் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனன் பீஷ்மரிடத்தில் சிகண்டியை நீங்கள் கொல்லாததற்கு என்ன காரணம் அப்படின்னு, சிகண்டி என்னுடைய பார்வைக்கு எப்பொழுதும் பெண்ணாக தெரிவாள் அப்படின்னு சொல்லி அந்த பூர்வ கதைகள் எல்லாம், அந்த அம்பையினுடைய கதை, எப்படி அம்பை தன்னுடைய அடுத்த பிறவியில் சிகண்டினியாக மாறுகின்றாள்ங்கிறத நம்ம ஏற்கனவே அம்பையினுடைய ஒரு கதையை பார்த்தோம். கடந்த முறை நான் இந்த அம்பையினுடைய கதையெல்லாம் சொன்னேன். பீஷ்மரும் அம்பையை ஏற்க மறுத்து விடுவார்கள், சால்வனும் அம்பையை ஏற்க மறுத்த உடனே இந்த அம்பை ஹோத்திரவாகனன் ஒரு ரிஷியின் இடத்தில் செல்வார்கள். இந்த ஹோத்திரவாகனன் அம்பையினுடைய தாயினுடைய தந்தை, தாத்தா, தாய் வழி தாத்தா.
அந்த ஹோத்திரவாகன ரிஷி சொல்வார், நீ நேரடியாக உனக்கு நேர்ந்த அநீதியை எல்லாம் பரசுராமனிடத்தில் போய் சொல். பீஷ்மர் பரசுராமருடைய சிஷ்யன். பரசுராமர் சொன்னால் பீஷ்மர் கேட்பார்னு சொன்ன உடனே பரசுராமர் பீஷ்மரை அழைத்து அம்பையை ஏற்க வேண்டும் சொன்ன உடனே அவர் குருநாதரிடத்தில் பரசுராமரிடத்தில் சொல்கின்றார், தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை கூறி எக்காரணத்தை கொண்டும் அம்பையனுடைய விஷயத்தில் ஒரு தவறு நடந்தது, ஆனால் என்னால் அம்பையை திருமணம் செய்து கொள்ள முடியாது, இது என்னுடைய விரதம், நான் என்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியமும் கூட, அதனால முடியாதுன்னு உடனே பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் வேறு வழி இல்லாமல் யுத்தம் நடக்கின்றது. பரசுராமரே பீஷ்மரோடு யுத்தம் செய்கின்றார். இதையெல்லாம் பார்த்தோம்னா இந்த பரசுராமர் பீஷ்மர் யுத்தம் இப்ப எத்தனை நாள் நடந்ததுன்னா நீங்க யோசிப்பீங்க. நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 23 நாட்கள் கடுமையான யுத்தம் நடந்தது. மொத்தம் மகாபாரத யுத்தமே 18 நாள் தான். ஆனா ஒருவர் ஒருவர் பீஷ்மரையும் பரசுராமர் இந்த யுத்தம் முடியவே இல்லை. ஏன்னா பீஷ்மரையும் எவராலும் கொல்ல முடியாது. கடைசியில் அஷ்ட வசுக்களே தோன்றி பீஷ்மரிடத்தில் தோன்றி அப்ப பரசுராமர் குரு. அதே மாதிரி மற்ற ரிஷிகளும் பரசுராமரிடத்தில் பீஷ்மரை வதம் செய்ய முடியாது, அவருக்கு இச்சா மிருத்யு, அவருடைய மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவருக்கு அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறதால இது நிற்கப் போவதே கிடையாது, யுத்தத்தில் யாரும் எதிர்க்க முடியாது. அஷ்ட வசுக்களும் பீஷ்மரை வந்து பரசுராமரிடத்தில் போய் சரணடைய சொல்கின்றார். அப்புறம் பரசுராமர் தன்னுடைய குருநாதர் இடத்தில் போய் ஆயுதங்கள் எல்லாம் வைத்து விட்டு, நான் இனி யுத்தம் பண்ண மாட்டேன், என்னை மன்னித்து விட வேண்டும். பீஷ்மருடைய பெருந்தன்மையை பார்த்து பரசுராமர் மன்னித்து விட்டு அம்பையனிடத்தில் இனிமே நீ இதை நடந்ததை நீ மறந்து விடு அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா அம்பை விடுவதாக கிடையாது. அம்பை திரும்ப என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு 12 வருடம் கிரமான தவம் போய் செய்கிறார். இந்த 12 வருடம் தவம் செய்யும் பொழுது கங்கையே அம்பைக்கு முன்பாக தோன்றி, எதற்கு இவ்வளவு உக்கிரமாக நீ தவம் செய்கின்றாய்ன்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய புத்திரனான பீஷ்மரையை கொல்வதற்காகத்தான் நான் 12 வருடம் உக்கிரமாக தவம் செய்கின்றேன்னு சொன்ன உடனே கங்கை கோபப்பட்டு, நீ ஒரு நாளும் என்னுடைய புத்திரனை உன்னால் கொல்ல முடியாது, உன் மூலமாக அவனுக்கு மரணம் சம்பவிக்காது, அதனால இனிமேல் நீ காட்டாறாக போகணும், 6 மாதங்கள் ஜலமே இல்லாமல் நிறைய விஷமான முதலைகளை உடைய காட்டாறாக நீ போக வேண்டும்னு அப்ப சபிக்கிறாள். இப்ப நான் ஏற்கனவே இதெல்லாம் சொன்னேன், ஆறாக இருந்தாலும் தேவதா ரூபத்தில் தான் இருப்பாள், ஆனா அது ஒரு காட்டாறு. அப்புறம் அம்பா அப்படிங்கக்கூடிய ஒரு நதியினுடைய ரூபத்தில் இருந்து கொண்டு மிகவும் தவம் செய்கின்றாள். அந்த தேவதையாக தவம் செய்யும் பொழுது மகாதேவரே காட்சி அளிக்கின்றார். இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியர் குமரக்கடவுளே காட்சி கொடுத்து ஒரு மாலையெல்லாம் கொடுப்பார். அப்புறம் மகாதேவரே காட்சி அளித்து, உன்னால் பீஷ்மர் வதம் செய்யப்படுவார், ஆனால் இந்த பிறவியில் அது நிகழாது, அடுத்த பிறவியில் நீ பெண்ணாக பிறந்து துருபதனுடைய இல்லத்தில் நீ பெண்ணாக பிறந்து மீண்டும் ஒரு ஆணனுடைய உருவத்தை நீ அடையும் பொழுது உன் மூலமாக பீஷ்மருக்கு மரணமானது கிட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யமுனா நதி கரையிலேயே நான் பீஷ்மரை கொல்வேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அக்னியில் பிரவேசம் செய்து விடுகின்றாள். நான் ஏற்கனவே இந்த அம்பையை குறித்து நிறைய சொல்லிவிட்டேன். ஏன்னா அம்பை இவ்வளவு தவம் செய்தும் கூட அவளுக்கு பீஷ்மரிடத்தில் அவளுடைய உள்ளத்தில் பீஷ்மர் மீது இருக்கக்கூடிய பகை வந்து அம்பைக்கு போகவே இல்லை. இவ்வாறாக அந்த அம்பை இந்த யமுனா நதிக்கரையில் அக்னியில் குறித்து விடுகின்றாள். அப்ப துரியோதனன் திருப்பி பீஷ்மரிடத்தில் கேட்க, அந்த கதையெல்லாம் பீஷ்மர் தான் துரியோதனன் சொல்லிட்டு இருக்கிறார். மீண்டும் அவள் எவ்வாறு பெண்ணாக பிறந்தாள் அப்படின்னு துரியோதனன் கேட்கும் பொழுது, இந்த சிவனுடைய வரத்தினால் துருபதனுக்கும் துருபதனுடைய மனைவிக்கும் இந்த பாஞ்சால தேசத்தில் இவள் வந்து பெண் குழந்தையாக பிறக்கின்றாள். ஆனால் இந்த மகாதேவர் கொடுத்த வரம் இந்த துருபதனுடைய மனைவிக்கு தெரியறது, அதனால இது பெண்ணாக பிறந்தாலும் கூட ஆணாக மாறிவிடுவார்னு சங்கரர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, சிவபெருமான் சொன்னதால இவர்கள் பிறந்தது பெண்ணுன்னு யாருக்குமே சொல்லலை. இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே எல்லோரிடத்துல என்ன சொல்வார்கள் அப்படின்னா, ஆண் தான் பிறந்திருக்கு, எங்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தைன்னு, இந்த குழந்தைய வெளியவே காட்டல, எல்லாருக்கும் ஆண் குழந்தைன்னு சொல்லி ஷிகண்டி பேர் என்னன்னு கேட்டா ஷிகண்டின்னு சொல்வார்கள், ஷிகண்டினி. பட் தென் டு எவ்ரிபடி தென் தே ஜென்ரலி சே தட் இட் இஸ் ஓன்லி த மேல் சைல்டு, ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் சிவன் சொல்லியிருக்கிறார், அதனால அந்த குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடிய குழந்தை ஆணாக மாறிடும் சொல்லாமல் இருந்து விடுகின்றார். பீஷ்மர் சொல்றார், இந்த ரகசியம் எனக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும், அப்ப அந்த காலத்துல இருந்து யாருக்கும் இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியாது.
இப்ப அப்பெல்லாம் திருமணம்ங்கிறது திஸ் இஸ் ஆல் ஒன்லி சைல்டு மேரேஜ், இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ வெரி யங் ஏஜ் தே கெட் மேரிடு. இப்ப அந்த ஷிகண்டினி, இப்ப அவன் ஷிகண்டியா ஷிகண்டினியான்னு குழப்பம் ஆகும். ஸோ ஆக்சுவலி இஸ் ஓன்லி ஃபீமேல் சைல்டு. நவ் தென் தே கெட் த சைல்டு மேரிடு. யாருக்கு திருமணம் செய்து வைப்பார்கள்? அப்போ அது சின்ன குழந்தையில நடந்த விஷயம் தான் இதெல்லாம். ரொம்ப பெரிய ஷிகண்டி ஷிகண்டினி இன்னும் ஷிகண்டி ஆகலை. ஸோ பெண் ரூபத்துல தான் இருக்கார். ஆனா இவர் என்ன பண்றார், இந்த துருபதன் இந்த உண்மையெல்லாம் மறைத்து தசார்ண தேசம்னு ஒரு தேசம், அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு பேர் ஹிரண்யவர்மன். சம்டைம் துருபத கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் இஸ் இஸ் ஓன் பிரதர், தன்னுடைய சகோதரன் மாதிரி இந்த ஹிரண்யவர்மனை நினைத்து இந்த ஹிரண்யவர்மனுடைய பெண்ணிற்கே திருமணம் செய்து கொடுக்கிறார். ஷிகண்டி ஆக்சுவலா பெண் தான், ஆண்ணு சொல்லி என்ன பண்றார்கள், ஏன்னா அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவார்கள், சின்ன வயசு இல்லையா, பொண்ணு வாட்டு பொண்ணு வீட்டுல தான் இருக்கும், பையன் பையன் வீட்டுல தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ரெண்டு பேரும். அதனால எப்படியாவது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவன் ஆணாக மாறிடுவான். அதனால அது வரைக்கும் நம்ம இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு, இந்த டீட்டெயில் எல்லாம் நாம தான் கொஞ்சம் யோசிச்சு தெரிஞ்சுக்கணும், சொல்ல வேண்டாம்னு இந்த உண்மையை மறைத்து திருமணத்தை செய்து வைத்து விடுவார். ஆனா கொஞ்ச நாள்லயே ஏதோ தெய்வாதீனமாக இந்த தசார்ண தேசத்து ராஜா அந்த ஹிரண்யவர்மனுக்கு துருபதனுக்கு பிறந்தது ஆண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை தான். தன்னிடத்தில் சொல்லாமலேயே தன்னுடைய நண்பன் ஒரு பெண்ணையே தன்னுடைய பெண்ணிற்கு திருமணம் செய்து விட்டான், இந்த உண்மையை சொல்லலைன்னு சொல்லி அவன் ரொம்ப கோபப்பட்டு அவன் வந்து பாஞ்சால தேசத்து ராஜா அந்த துருபதன் மீது ஹிரண்யவர்மன் படையெடுக்கிறான். அப்ப இவன் ரொம்ப கெஞ்ச, இவன் நடந்ததெல்லாம் சொல்றான், அப்ப அது பெண்ணு தான், ஆனா சிவனுடைய வரம் இருக்கிறதால ஆணாக மாறிடுவான்னு சொல்றதால நாங்கள் இந்த உண்மையை நாங்கள் வெளியில சொல்லல, ஆனா நிச்சயமாக அவன் வளர்ந்து வரும் பொழுது தக்க பருவம் வரும் பொழுது சிவனுடைய அருளால் ஆண்மகனாக அவன் மாறிடுவான்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான யுத்தத்திற்கு தயாராகின்றார்கள். அந்த தசார்கன ராஜா துருபதன் மீது யுத்தம் செய்யறதுக்கு போறார். அப்போ அவர் மனைவியினிடத்தில் வருத்தப்பட்டு சொல்றாரு, இப்படி ஆயிடுத்தே, நாம இப்படி உண்மையை மறைத்து இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமேன்னொன்னு இதையெல்லாம் அந்த ஷிகண்டினி கேட்டுட்டே இருக்காள். இந்த ஷிகண்டினி கேட்டுட்டு இதெல்லாம் தன்னால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இந்த ராஜாவே தன்னுடைய அப்பா மீது படையெடுக்கின்றார்கள், அதனால நான் என்னுடைய பிராணத்தையே விட போறேன்னு சொல்லி யாரிடத்திலும் சொல்லாமல் தட் ஷிகண்டினி ஷீ லீவ்ஸ் தட் பேலஸ், இந்த அரண்மனையை விட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனம், ஸோ தட் ஃபாரஸ்ட் வாஸ் ப்ரொடெக்டட் பை ஆல் தீஸ் எக்ஷாஸ், யக்ஷர்கள், அந்த யக்ஷர்களால் சூழப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வனத்தில் போய் ஷீ டஸ் பெனன்ஸ், அந்த கடுமையான ஒரு தவம் செய்கின்றாள். தவம் செய்யும் பொழுது அங்கே அவளுடைய கண்ணுக்கு அந்த யக்ஷராஜனுடைய ஒரு அரண்மனையெல்லாம் தெரியுது. ஸோ ஷீ வாஸ் ஏபிள் டு சி பிகாஸ் ஆஃப் ஹர் தபஸ். அப்போ அந்த யக்ஷராஜா அந்த அரண்மனையிலிருந்து வெளியில வந்து அங்கே தவம் செய்யக்கூடிய அந்த பெண் பெண் உருவில், சின்ன பெண்ணு தான் வயதெல்லாம் நமக்கு மகாபாரதத்தில் இல்லை, பட் ஷீ இஸ் நாட் வெரி ஓல்டு. அப்போ நீ யாரு, எதற்காக இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு வனத்தில் வந்து இவ்வளவு உக்கிரமான தவம் செய்யறே, என்ன காரணம்னு சொன்ன உடனே அவள் நடந்ததெல்லாம் அந்த ஸ்தூன கர்ணன், அந்த யக்ஷனுக்கு பேர் ஸ்தூன கர்ணன், அந்த ஸ்தூன கர்ணன்கிற யக்ஷன் இடத்தில் சொல்லி நான் ஆணாக மாறி விடுவேன்னு சிவபிரானுடைய வரம் இருக்கிறது, இருந்தாலும் கூட இந்த தசார்க தச அந்த தசார்ண தசார்க தசார் தசார்ண இந்த தசார்ண ராஜா வந்து என்னுடைய அப்பா மேல் படையெடுக்கிறார், நான் வந்து எனக்கு வரம் கொடுக்க முடியும்னா என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண் தன்மையை பெற்றுக்கொண்டு உன்னுடைய ஆண் தன்மையை எனக்கு கொடு, நான் கொஞ்ச நாள் ஆணாக இருந்து இப்பொழுது தற்போதைக்கு நான் இந்த யுத்தத்தை, அதாவது சிவபிரானுடைய வரம் எனக்கு கிடைக்கின்ற வரைக்கும் அது வரைக்கும் நான் ஆணாக இருக்கின்றேன், அது வரைக்கும் எனக்கு இந்த வரத்தை நீ கொடு, அதுக்கப்புறம் தக்க சமயம் வந்தோடனே நானே வந்து என்னுடைய ஆண் தன்மையை உனக்கு கொடுத்து விட்டு மீண்டும் அந்த பெண் தன்மையை நான் பெற்றுக்கொள்கின்றேன்னு அந்த ஸ்தூனகர்ணனிடத்தில் இவள் வந்து பிரார்த்திக்கின்றார். அந்த ஸ்தூனகர்ணன் யக்ஷன் அவனும் இவள் மேல் இருக்கக்கூடிய கருணையால் இவ்வளவு சின்ன பொண்ணு இவ்வளவு தபஸ் பண்றாள்னு சொல்லி, இப்ப இது யாருக்கும் தெரிய வேண்டாம், அதனால என்னுடைய ஆண் தன்மையை உனக்கு கொடுக்குறேன், உன்னுடைய பெண் தன்மையை நீ பெற்றுக்கொள். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. நம்ம மகாபாரத்துல கூட பார்த்தோம், யயாதி வந்து தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மூப்பை கொடுத்து விட்டு மகனுடைய இளமையை யயாதி பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல யோக சக்தியினால் இதெல்லாம் சாத்தியமே. இப்படி அந்த ஸ்தூன கர்ணன்கிறது தன்னுடைய ஆண் தன்மையை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஷிகண்டினிக்கு கொடுத்த உடனே அந்த ஷிகண்டினி ஆணாக மாறி
நேராக துருபதனுடைய அரண்மனைக்கு போன உடனே தன் குழந்தை வந்து இப்ப ஆண் உருவில் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட துருபதன் அந்த தசாரண ராஜாவை அந்த ஹிரண்யவர்மனை கூப்பிட்டு பார், நான் சொன்னது எதுவுமே பொய்யில்லை, என்னுடைய எனக்கு பிறந்த குழந்தை ஆண் மகன்தான், என்னுடைய புத்திரன் வந்து எனக்கு பிறந்தது வந்து புத்திரன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியாக என்ன ஆகுது, தற்போதைக்கு அந்த யுத்தமானது நின்று விடுகின்றது. இப்ப இந்த நேரம் இவ்வளவு நாள் இந்த யக்ஷர்களுக்கு எல்லாம் யார் தலைவர், குபேரன் தான் தலைவர். குபேரன் காட்டு பக்கமே வரல, ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு இந்த ஸ்தூலகரணன் என்ன பண்றான்னு இன்னும் இந்த யக்ஷர்களை எல்லாம் கவனிக்கிறதுக்காக நமக்கு நேரம் சரியில்லைன்னு அப்படிதான் ஆகும் அப்படின்னு திடீர்னு இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஸ்தூலகரணன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்து பார்த்தா இவர் காணும், வெளியிலேயே ஆளையே காணும். ஸோ அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட எல்லாம் கேட்டா என்ன பண்றாரு, ரொம்ப நாள் அவர் வெளியிலேயே வரல, உள்ளே இருக்கிறாரு, தலை காட்டவே இல்லை, அவர் என்ன பண்றாருன்னே தெரியல என்னன்னு குபேரருக்கு தெரிந்து விடுகின்றது. இவன் வந்து தன்னுடைய ஆண் உருவத்தை வந்து பெண் உருவத்தை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கின்றான் தெரிஞ்சு கொண்டு குபேரர் கோபப்பட்டு என்ன பண்றார், நீ வந்து கடைசி வரைக்கும் நீ பெண் உருவத்தோட இருக்கணும், நீ யாருக்கு இந்த ஆண் உருவத்தை கொடுத்தையோ அவன் வந்து நிரந்தரமாக ஆண் உருவத்தோடு இருப்பான், நீ பெண் உருவத்தோடு இருக்க வேண்டும்னு உடனே கடைசி அது ஷிகண்டி நீங்க தான் கொடுத்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அப்போ உடனே யக்ஷர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார், எப்ப அந்த ஷிகண்டி இறந்து போகின்றானோ அந்த ஷிகண்டி இறந்த பிறகுதான் இந்த யக்ஷனுக்கு வந்து தன்னுடைய சுயரூபமான ஆண் ரூபம் வரும், அது வரைக்கும் இவன் பெண் ரூபத்திலேயே தான் இருப்பான், அந்த ஷிகண்டினி வந்து ஆண் ரூபமாகி ஷிகண்டி ரூபத்திலேயே இருப்பாள் அப்படின்னு சொல்லி குபேரரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறார். ஆஃப்டர் சம் டைம் வென் தி ஆல் திஸ் வார் இஸ் ஸ்டாப்டு வென் தெர் வாஸ் கைண்ட் ஆஃப் அ பீஸ், இவன் இந்த ஷிகண்டி இப்ப ஷிகண்டி ஆயிட்டானா இல்லையா, ஷிகண்டி வந்து தான் ஒரு யக்ஷராஜாவிற்கு யக்ஷனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கிறோம், அந்த வாக்கை மீறக்கூடாதுங்கிறதுக்காக நேரம் அந்த வனத்தில் வந்து அப்ப எனக்கு இப்பொழுதைக்கு பிரச்சனை இல்லை, அதனால என்னுடைய ஆண் உருவத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய பழைய பெண் உருவத்தை எனக்கே கொடுத்துடு, என்னால நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த யக்ஷன் சிரிச்சுட்டே சொல்றான், அந்த விதி ரொம்ப வலியது, அப்படி நான் உன்னை பார்த்ததும் விதி அதை விட பெரிய விதி, இன்னும் குபேரன் என்னை வந்து பார்த்தது அதை விட பெரிய விதி, வாழ்க்கையில் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதே விதி தான் போல இருக்கு, இதுதான் விதி, அதனால இப்பொழுது என்னால் முடிந்தாலும் கூட இந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது, அதனால சந்தோஷமாக இரு, இந்த ஆண் உருவத்தோடு நீ சந்தோஷமாக இருன்னு சொன்ன உடனே தட் இஸ் ஹவ் த ஷிகண்டினி பர்மனன்ட்லி பிகம்ஸ் ஷிகண்டி அப்படின் த ஷிகண்டின்னு இதெல்லாம் பீஷ்மர் சொல்றார். இதெல்லாம் ஆன உடனே தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பொண்ணிற்கு ஆண் உருவில் அவன் வந்துட்டான்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு திருபதன் என்ன பண்றாரு, இந்த ஷிகண்டி நோ ஹியர் ஆஃப்டர் வி ஷுட் நாட் கால் ஷிகண்டினி, இந்த ஷிகண்டி என்ன பண்றாரு, துரோணர் இடத்துல அனுப்பி மற்ற எல்லோரையும் போலவும் எல்லா வித்வலையும் அந்த குருகுல பயிற்சிகளை எல்லாம் துரோணர் மூலமாகவே துரோணருடைய சிஷியனாக இருந்து ஷிகண்டி எல்லா வில் வித்தைகளையும் அவன் பெறுகின்றான். இதையெல்லாம் சொன்ன அப்புறம் பீஷ்மாச்சாரியர் என்ன சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கண்களுக்கு ஷிகண்டி பெண்ணாகத்தான் தெரிவானான், அவன் உண்மையிலே ஆணாக மாறியிருந்தாலும் கூட என்னுடைய கண்களுக்கு பெண்ணாகவே தெரியக்கூடிய காரணத்தினால் என்னை எதிர்த்து ஷிகண்டி போர் புரிய வந்தான் என்றால் நான் என்னுடைய ஆயுதங்களினால் ஷிகண்டி எதிர்த்து நான் போர் புரிய மாட்டேன், இதுதான் என்னுடைய விரதம்னு என்ன பண்றான், நான் பெண்களை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன், ஆயுதங்களை ஏந்த மாட்டேன், ஷிகண்டி என் மீது அம்பை விட்டால் நான் ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்து விடுவேன் அப்படின்னு என்ன பண்ற, தன்னுடைய வருத்தத்தை சொன்ன உடனே துரியோதனை இஸ் ஆல்சோ அக்செப்ட்ஸ், துரியோதனனுக்கு தெரியும் பீஷ்மரை எல்லாம் மாற்ற முடியாது, ஒரு வழியா இந்த ஷிகண்டியினுடைய கதை இப்படிதான், அம்பா ஷிகண்டியாக அம்பா ஷிகண்டினியாக பிறந்து அதுக்கப்புறம் ஷிகண்டியாக மாறிய இந்த கதையை வந்து மகாபாரதத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த யுத்தம் செய்ய வேண்டும்ன உடனே துரியோதனன் எதேச்சையாக தன்னுடைய படைபலத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக பீஷ்மரிடத்தில் கேட்கிறான், நீங்கள் வந்து இந்த படைக்கு தலைமை தாங்கி யுத்தம் செய்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த பாண்டவ சேனை 7 லட்சோனி சேனையை அழிப்பதற்கு நாசம் செய்வதற்கு உங்களுக்கு எத்தனை காலம் ஆகும்னு கேட்கிறார். பீஷ்மருடைய கண்ண மூடி யோஜனை பண்ணிட்டு சொல்றார், என்னுடைய உண்மையான பலத்தோடு நான் யுத்தம் செய்தேன், ஐ வில் டேக் 30 டேஸ், 30 நாட்களில் ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய படையையும் தனி ஒருவனாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஸோ ஹீ சேஸ் ஹீஸ் எபிலிட்டி. அப்புறம் இவர் அடுத்ததாக இவர்கிட்ட துரோணர் இடத்துல கேட்கிறார், துரோணர் என்ன பண்றார், நான் பீஷ்மரோட சேர்ந்து பீஷ்மரும் கூட இருக்கிறதால என்னாலும் 1 மாதத்தில் இந்த பாண்டவ சேனையை அழித்து விட முடியும் சொல்றார். அப்ப கிருபாச்சாரியர் இடத்துல போய் கேட்கிறார், கிருபர் சொல்றார், அவங்கள அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது,
ஏன்னா எனக்கு டைம் கொடுத்தா ஒரு 2 மாதத்தில் நான் பாண்டவ சேனைகளை எல்லாம் என்னால் அழிக்க முடியும். அப்ப அஸ்வத்தாமாவை கேட்கிறான், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தி. அஸ்வத்தாமா சொன்ன அவங்க எல்லாம் வயசை எடுத்து, கிருபாச்சாரியர், துரோணர், பீஷ்மருக்கு எல்லாம் வயசை எடுத்து, சி வி ஆர் ஆல் சோ யங், அதனால 10 நாளில் ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய படையை எங்களால் அழித்து விட முடியும். கடைசியில துரியோதன் கர்ணனை பார்த்து கேட்கிற, கர்ணா உனக்கு எத்தனை நாள் ஆகுனா, அதெல்லாம் 10 நாள்ல ஆகாது, 5 நாள், 5 நாள்ல நான் ஒட்டுமொத்த பாண்டவர்களுடைய படையும் நாம் துவம்சம் செய்து விடுவேன். ஒவ்வொருவருடைய அகங்காரம், ஒவ்வொருவருடைய கர்வம். சரி, இந்த செய்தியெல்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து இங்கே சொல்றத இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருப்பாங்களா இல்லையா, இங்க என்ன நடக்கிறதுங்கிறது, அங்கே அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது. அதனால காது கேட்காம இருந்தா ரொம்ப நல்லது அப்படி, இல்லைன்னா எதையும் காதுல வாங்காம இருந்தாலும் அதை விட ரொம்ப நல்லது. பட் தென் கியூரியாசிட்டி டசன்ட் லீவ் எனிபடி அப்படின்னு, ஜென்ரலி பீப்புள் ஆர் வெரி கியூரியஸ், சம் ஆர் கியூரியஸ் டு டெல், சம் பீப்புள் ஆர் வெரி கியூரியஸ் டு லிசன். ஸோ திஸ் இஸ் அ கியூரியாசிட்டி கில்ஸ் யூனோ த ரியல் இன்டென்ஷன்ஸ். ஆல் திஸ் கியூரியாசிட்டி என்ன ஆகும், இட் வில் கில் ஹியூமன் பீயிங்குடைய ரியல் இன்டென்ஷன்ஸ். போய் இது போய் தர்மபுத்தருடைய காதில் விழுந்தோடனே, ஏன்னா ஆளாளுக்கு 2 மாசத்துல முடிச்சிருவேன் கதையங்கிறாங்க, ஒருத்தர் 1 மாசத்துல கதையை முடிச்சிருவேங்கிறார், ஒருத்தர் 10 நாள்ல முடிச்சிருவேன், 5 நாள்ல முடிச்சிருவேன்னு உடனே தர்மபுத்தர் அர்ஜுனனை அழைத்து, அர்ஜுனா இந்த ஒட்டுமொத்த கௌரவ சேனையை அழிக்க வேண்டும் என்றால் உனக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்கிறார். அர்ஜுனன் சொல்ற, நான் உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணுமா சார், இல்ல நீ உண்மையே சொல்ற உடனே, சி வி ஆர் லெட் பை நன் அதர் தேன் தி லார்ட் ஹிம்செல், நம்முடைய சேனைக்கு தலைவர், சரி நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு, சி மேபி தி லீடர்ஷிப் இஸ் யூனோ சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், பட் டெசிஷன் மேக்கிங் இஸ் சென்ட்ரலைஸ்ட், லீடர்ஷிப் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படி, நம்ம இதுல வந்து லீடர்ஷிப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஆனால் டெசிஷன் மேக்கிங் இஸ் நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டட் டெசிஷன் மேக்கிங் லைக் கௌரவர்கள் மாதிரி கிடையாது. சி ஓன்லி கிருஷ்ணா அலோன் மேக்ஸ் தி டெசிஷன். அதனால பகவான் கிருஷ்ணர் நமக்கு துணை இருக்கிறதால இட் டசன்ட் டேக் மச் டைம், ஒரு சொடக் போடுற நேரம் தான் லார்ட் திங்ஸ் அப்படி. ஏன்னா இந்த கௌரவர்களெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த 3 உலகங்களும் எல்லா தேவர்களும் வந்தாலும் கூட கிருஷ்ணர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருடைய பலத்தினால் 1 நிமிஷத்தில் நாம் தேவர்களை கூட நாம் அழித்து விடக்கூடிய அளவிற்கு, இந்த 2 பேரும் நரநாராயணர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது, தே நோ தட் நரநாராயண ரிஷிகள், 6 நிமிஷத்துல இவர்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி விடலாம். ஆனால் ஐ டூ நாட் நோ வாட் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால வசுதேவருடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எங்களிடத்துல இருக்கக்கூடியது சிவனே கொடுத்த பாசுபத அஸ்திரம் இருக்கின்றது. நான் சொன்னேன் பாசுபதத்திற்கு சமமாக ஏதோ ஒரு அஸ்திரமும் கிடையாது, அது வந்து ஊழி காலத்தில் தான் அந்த அஸ்திரமானது சிவனால் செலுத்தப்படுகின்றது. அந்த பாசுபத அஸ்திரம் இட் வாஸ் நாட் யூஸ், கடைசி வரைக்கும் மகாபாரத யுத்தத்தில் பாசுபத அஸ்திரம் பயன்படுத்தப்படவில்லைன்னு நான் உங்களுக்கு நிறைய முறையை சொல்லியிருக்கிறேன். இந்த பாசுபத அஸ்திரம் இருக்கக்கூடிய விஷயம் பீஷ்மருக்கோ துரோணருக்கோ கிருப்பர் அஸ்வத்தமா கர்ணர்னு எங்களிடத்தில் பாசுபதி அஸ்திரம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, நோபடி நோஸ். அண்ட் மோர் ஓவர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் வார் லாட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ தே ஆர் இன்வால்வ், ஹியூமன் லைஃப் இஸ் இன்வால்வ், நிறைய மானுடர்கள் எல்லாம் யுத்தம் செய்யறதால தெய்வ சக்திகளை கொண்ட அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிக்க கூடாது, அப்படி கபடமாக நாம யுத்தம் செய்யக்கூடாது. அதனால பாஷ்பதி அஸ்திரத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கோமே தவிர நம்ம பிரயோகம் பண்ணக்கூடியது பண்ண மாட்டோம். திஸ் இஸ் த அன்ரிட்டன் ரூல். ஸோ ஈவன் தோ எ பர்சன் பொசஸஸ் ஆல் தீஸ் டிவைன் அஸ்திரஸ், ஹீ ஷுட் நாட் வீல்ட் இட், அதை வந்து அவர்கள் வந்து அதை வைத்து யுத்தம் செய்யக்கூடாது. கடைசியில் அவன் அப்படிதான் அந்த பிரம்மசிரஸ்னு ஒரு அஸ்திரத்தை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவார் துரோணர். துரோணருக்கு வந்து ரொம்ப அஸ்வத்தமா ரொம்ப பிடிவாதமாக அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரத்தை வாங்கிதான் உத்தரையனுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் விடுவான். அதனாலதான் கிருஷ்ணர் ரொம்ப கோபமா பட்டு அஸ்வத்தாம தலையில இருக்கக்கூடிய அந்த மணியை கூட எடுக்க சொல்லிட்டு கடைசியில அஸ்வத்தாமனை நீ குஷ்டரோகியா இருக்கணும்னு சபிப்பார். ஏன்னா இந்த மாதிரி அர்த்தங்கள் சாமான்யமான மனிதர்கள் மீது பிரயோகிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அதனால நம்ம பிரயோகிக்க வேண்டாம். நம்ம கபடம் இல்லாமலேயே கிருஷ்ணர் நமக்கு எப்படி வழிகாட்டுகின்றாரோ அதே மாதிரி நாம் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வாறாக பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தத்திற்கு தயாராகி தத்தம் படைகளை எல்லாம் என்ன பண்றார்கள், தத்தம் படைகளோடு குருக்ஷேத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சி வித் திஸ் போர்ஷன், இதோட நமக்கு உத்தியோக பருவம் முடிவடைகின்றது. சி இந்த உத்தியோக பருவத்தில்
நாம் இதுவரைக்கும் 7133 ஸ்லோகம் பார்த்திருக்கிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நாம விராட பருவம் வரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். ஸோ அப் டு திஸ் இன்க்ளூடிங் திஸ் ஃபிஃப்த் பருவம், இதோட பார்த்தோன்னா 35776 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 35776 ஸ்லோகாஸ் ஆஃப் மகாபாரதம், அது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த உத்தியோக பருவம் முடிவடைகிறது. அடுத்து இருக்கக்கூடிய 6வது பருவம், யூ நோ தெர் ஆர் 18 பர்வாஸ் இன் மகாபாரதம், மகாபாரதம் வந்து 18 பருவங்கள் இருக்கு. இப்போதான் 5 பருவம் முடிச்சிருக்கும். 6வது பருவம் பீஷ்ம பருவம். ஸோ தி என்டையர் பீஷ்ம பருவ டாக்ஸ் அபவுட் 18 டேஸ் ஆஃப் வார். இந்த பீஷ்ம பருவத்திலையும் பார்த்தீங்கன்னா 122 அத்தியாயங்கள் இருக்கின்றது. தெர் ஆர் சாப்டர்ஸ் இன் திஸ் 6th பார்ட் ஆஃப் மகாபாரத. திஸ் பீஷ்ம பருவ கண்டெய்ன்ஸ் 122 சாப்டர்ஸ். நம்ம இது முடிக்கும் பொழுது எத்தனை ஸ்லோகங்கள்னு பார்ப்போம். ஸோ இந்த பீஷ்ம பருவம் ஆரம்பமாகுது. இந்த பீஷ்ம பருவம் எப்படி ஆரம்பமாகுது? ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் மகாபாரதத்தை, இந்த மகாபாரதத்தை யார் சொல்கின்றார்கள் அப்படின்னா வைஷம்பாயனர் தான் சொல்றார். ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் இந்த பாரத கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். அப்போ ஜனமேஜயன் கேட்கிற மாதிரியே இந்த பீஷ்ம பருவம் இது ஆரம்பிக்கும். இப்படி எல்லா தேசத்து அரசர்களும் பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்யணும்னு வந்திருக்கிறார்களே வைஷம்பாயனரே, அந்த யுத்த களத்தில் அந்த தர்மக்ஷேத்திர பூமியில் என்ன நடந்தது, என்ன பல விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கணுமே, என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அப்போ சொல்றார், அது வந்து அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காட்சி. அப்படி ஒரு கடல், ஒரு கொந்தளித்தல், எவ்வளவு ஆர்ப்பரித்து கொந்தளிக்கக்கூடிய கடலில் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் இருக்குமோ, எவ்வளவு சப்தம் இருக்குமோ, அந்த அளவிற்கு அந்த போர்க்களமே ஒரே சப்தத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக வியாசர் என்ன பண்றார், வியாசர் நேரடியாக திருதராஷ்டிரத்துல போய், அப்ப தெரிந்தோ தெரியாமலோ யூ ஹவ் இன்வோக்டு டைம், நீ காலனை நீங்களே வம்பா என்ன பண்றீங்க, விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள். நோ தி என்டையர் யூனோ தி டைனாசிட்டி, பாண்டவர்கள் கௌரவர்களுடைய சேனைகள் எல்லாம் இட் இஸ் சரௌண்டட் பை டைம். இது வந்து உன்னுடைய புத்திரர்கள், ரெண்டு பேருமே உன்னுடைய புத்திரர்கள் தானே, உங்களுடைய புத்திரர்கள் எல்லோரும் உங்களால் ஏவப்பட்டு காலனால் சூழப்பட்டு இருக்கின்றார்கள். அதனால் தி வார் இஸ் இன்எவிட்டபிள். அதனால் ஒருவேளை உனக்கு இந்த யுத்தத்தை உனக்கு நீ பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை இருக்கணும், இந்த கொடுமையை நீ பாரு, எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் நீ தான். ஆனால் இந்த யுத்தத்தை சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சீ த வார், ஐ கேன் பிளஸ் யூ வித் ஏ டிவைன் ஐ, உனக்கு வந்து தெய்வீகமான கண்களை உனக்கு கொடுக்கின்றேன்னு வியாசர் வந்து திருதராஷ்டிரன் இடத்தில் கேட்கின்றார். எதி சேச்சசி சங்கிராமே திரஷ்டுமே தான் விஷாமியதே சக்ஷுர் ததானிதே புத்திர யுத்தம் தத்ர விஷாமய, உனக்கு வந்து கண்களை கொடுக்கின்றேன், இந்த கண்களை கொண்டு நீ யுத்தத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், ந சோச்சையே ஞாதிவதம் திரஷ்டும் பிரம்மரிஷி சத்தம, நான் ஞாதிகளுடைய வதம் அப்படின்னு என்னுடைய சுற்றத்தினுடைய வதத்தையே பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. இப்ப இவ்வளவு சொல்றவன் அப்புறம் வை ஷுட் அக்ரி ஃபார் திஸ் வார், பார்க்கறதுக்கு விரும்பலைன்னா இந்த யுத்தம் வருவதற்கே அவன் ஒரு துருதராஷனுடைய ஒரு பேராசை தான் ஒரு முக்கியமான காரணம். நம்ம துரியோதனாதிகளை மட்டும் சொல்ல முடியாது, திருதராஷ்டிரன் அட்லீஸ்ட் ஹீ ஷுட் ஹவ் ட்ரைடு டு ஸ்டாப் இட். பட் மறைமுகமாக அவனுக்கு என்ன ஆசை இருந்தது, இந்த பீஷ்மர் துரோணர் கிருப்பர் இவர்கள் எல்லாம் இருக்கிறதால நிச்சயமாக அந்த பாண்டவர்கள் அழைத்து விடுவார்கள், ராஜ்யம் தனக்கு வரும்னு அந்த எண்ணம் மனசுக்குள்ள ஒரு ஒரு வஞ்சனையான ஒரு எண்ணம் திருதராஷ்டிரனுக்குள்ள இருந்திருக்கிறது. நவ் ஹி சேஸ் ந ரோச்சையே ஞாதிவதம் திருஷ்டும் பிரம்மரிஷி, பிரம்மரிஷியே ஞாதிகளுடைய வதத்தை நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படலை. பட் யுத்தம் ஏதத்து அசேஷேன சுன்யதாம் தவ தேஜஸா, ஆனால் உன்னுடைய தேஜஸினால் அந்த யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்கின்றதோ, இன்னும் ஐ வாண்டட் டு ஹாவ் அ ரன்னிங் கமெண்ட்ரி, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனக்கு வீடியோ வேண்டாம், ஒரு ஆடியோ மட்டும் போகிறோம், யாராவது சம்படி இஸ் ஏபிள் டு யூனோ டெல் மீ தி என்டையர், ஒரு வரி விடாமல், ஒரு ஒரு க்ஷணம் விடாமல், ஏன்னா நான் வந்து முழு இந்த யுத்தத்தினுடைய வர்ணனை, வர்ணனைன்னு சொல்ற மாதிரி ஐ வாண்ட் டு லிசன் டு திஸ் அப்படின்னு சொன்ன உடனே வைஷம்பாயன் சொல்றார். இப்படி சொன்ன உடனே யாருக்கா ஒருத்தருக்கு அந்த தெய்வீகமான கண்களை கொடுக்கணுமா இல்லையா, உடனே வைஷம்பாயன் சொல்றார், ஏ தஸ்மின் நேச்சதி திரஷ்டும்
சங்கிராமம் ஸ்ரோத்தும் இச்சதி வராணாம் ஈஸ்வரோ வியாச சஞ்சயாய வரம் ததௌ. திருதராஷ்டிரன் வந்து தனக்கு வரம் வேண்டாம், வேறு யாருக்கா இந்த வரத்தை கொடுன்னு சொன்னா வியாசர் உடனே யாருக்கு இந்த வரத்தை கொடுக்கலான்னு பார்க்கிறார். சஞ்சயன் தான் ரொம்ப தகுதியானவன் இந்த வரத்தை பெறுவதற்குன்னு சஞ்சயனுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கிறார். வியாசர் சஞ்சயனுக்கு கொடுத்த வரம் அற்புதமான ஒரு வரம். வரத்தை கொடுப்பதற்கான ஒரு தகுதி வியாசருக்கு இருந்தாலும் வரத்தை பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக நாம் இருக்கணுமா இல்லையா? அப்படி சஞ்சயன் அவ்வளவு உயர்ந்தவன், எப்படிப்பட்ட வரம் கொடுக்கிறார் பாரு. ஏஷதே சஞ்சயோ ராஜன் யுத்தமே தத்வதிஷ்யதி ஏதஸ்ய சர்வ சங்கிராமே ந பரோக்ஷம் பவிஷ்யதி. இப்ப இந்த சஞ்சயன் உனக்கு வந்து யுத்தத்துல என்ன நடக்கிறதுன்னு எல்லாம் உனக்கு சொல்லுவாங்க. ந பரோக்ஷம் பவிஷ்யதி சஞ்சயோ ராஜன், திருதராஷ்டிரா சஞ்சயனுக்கு இந்த யுத்தத்தில் தெரியாத விஷயங்கள்னு ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அவனுக்கு தெரியும். சக்ஷுஷா சஞ்சயோ ராஜன் திவ்யானே நைவ சமன்விதஹ கதயிஷ்யதி தே யுத்தம் சர்வஜ்ஞஸ்ச பவிஷ்யதி பிரகாஷம் வா பிரகாஷம் வா திவி வா யதி வா நிஷி மனசா சிந்தையமபி சிந்தித்தமபி சர்வம் வேத்சி சஞ்சய. அப்ப அந்த சஞ்சயனுக்கு யுத்தத்துல தெரியாது, இது எதுவுமே இருக்காது. அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிரிலேயே நடந்தாலும் சரி, இல்ல அந்த யுத்த களத்தில் யாரோ எங்கோ எங்கேயோ நடந்தாலும் சரி, அந்த யுத்த களத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய திவ்யமான கண்களை நான் சஞ்சயனுக்கு கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, யாராவது மனசினால் ஏதாவது நினைத்தால் கூட அதை அறியக்கூடிய ஆற்றல் சஞ்சயனுக்கு இருக்கு. அவங்க பேசவே வேண்டாம், மனசிற்குள்ள நினைக்கின்றார்கள் என்று தெரிந்தாலும் கூட ஈவன் மனசா சிந்தித்தம் அப்படி சர்வம் வேட்சி சஞ்சய எல்லாம் அவருக்கு தெரியும். இப்படிதான் பகவத்கீதை கிருஷ்ணார்ஜுனருக்கு நடந்த சம்பாதம் தானே அது. அப்படி இல்லைன்னா சஞ்சயன் இல்லைன்னா நமக்கு இது கிடைத்தவே கிடையாது. அதனாலதான் வியாசருடைய பிரசாதம் சஞ்சயன் மூலமாக பகவத்கீதை நமக்கு கிடைச்சது. இந்த அருளை வந்து சஞ்சயனுக்கு கொடுக்கிறார். இல்லைன்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நடந்த இட் வாஸ் வெரி பர்சனல் டிஸ்கஷன். அது ஒன்றும் மைக் வச்சு எல்லாம் கிருஷ்ணர் அந்த யுத்த காலத்துல பகவத்கீதை எல்லாம் சொல்லல. அப்படி இட் வாஸ் என்னன்னா பர்சனலி திஸ் நாலேஜ் வாஸ் கிவன் டு அர்ஜுனா பிகாஸ் சஞ்சய் வாஸ் ஏபிள் டு லிசன் டு எவ்ரிபடி. ஸோ அதனால்தான் வியாச பிரசாதா சுத்தவான்னு பின்னாடி இந்த கீதையில கூட சொல்றாரு, வியாசருடைய பிரசாதத்தினால் இதையெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லை, இவர் யுத்த காலத்தில் எங்க வேண்டுமானாலும் போகலாம் போகலாம், எந்த அஸ்திரங்களும் இவரே புழக்காது. பின்னாடி இந்த யுத்தத்துல பார்க்க வந்து வேடிக்கையா இருக்கும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் போய் நிற்பாரு இவர். ஆனா எந்த வாளாலையும் எந்த வாளையும் இவரே வெட்டாது, எந்த சஸ்திரங்களும் சஞ்சயனை வெட்டாது. ஒட்டு மொத்த யுத்தத்தில் இருந்து எந்த சிரமமும் இருக்காது, இந்த யுத்தத்தில் இருந்து எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் யுத்தத்தினுடைய நடுவிலேயே சஞ்சயன் இருந்து கொண்டு. ஸோ சஞ்சய் வாஸ் நாட் சிட்டிங் அட் அஸ்தினாபுரம், வி ஷுட் நோ. நம் ஜென்ரலி we think that he was sitting nearer to Dhritarashtra then you know he was able to see everything from here. No, no, actually he was on the battlefield, Kurukshetra-thunudaya battlefield la irundhu ella paarthittu then he was coming and giving, he was telling Dhritarashtra. Appadi dhaan idu irukkindrathu. Adanal ivarukku vandu endha astrangal sastrangal illa, ivarai palakkaadhu, ivarukku ellame theriyum. யுத்தம் அதனால இனிமே யுத்தத்தை வியாசரும் சொல்றாரு, இனிமே இந்த யுத்தத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. எதோ தர்மக தத்தோ ஜெயகன் அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எங்க தர்மம் இருக்குமோ அங்கேதான் என்ன இருக்கும், ஜெயம் இருக்கும். நடக்கக்கூடிய அந்த துர்நிமித்தங்களை எல்லாம் இவர் வந்து எல்லாம் சொல்றாரு. அவர் சொஞ்ச உடனே சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு அருகில் வந்து நோ சஞ்சய் இஸ் நோ பிளஸ்ட் வித் யூனோ தட் டிவைன் ஐ, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய இந்த சக்தியானது சஞ்சயனுக்கு கிடைத்த உடனே துருதராஷ்டிரன் சொல்ற, சஞ்சயா வியாசருடைய பிரசாதத்துல உனக்கு ஞானக்கண்ணே கிடைச்சிடுது. ஆனால் இப்ப யுத்தம் செய்ய வந்திருக்கக்கூடிய இந்த எல்லா தேசத்து அரசர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆற்றல் என்ன, இதெல்லாம் நீ சொல்லணும். அதுக்கு முன்பாக see there is a particular portion, it is a huge portion, but then you should study on your own. See the entire geography of this earth. இந்த பூமியினுடைய முழு இதையும் வந்து வந்து சஞ்சயனை வந்து சொல்றார். திருதராஷன் கேட்கிறார், நாம இருக்கக்கூடிய இந்த ஜம்பூத் தீபம்னு சொல்றோமோ இல்லையா, ஸோ இந்த ஜம்பூத் தீபம் தேர் ஆர் ஆக்சுவலா பார்த்து இந்த தீபம்ங்கிறது இட் இஸ் ஆஸ் குட் அஸ் அன் ஐலண்ட், இது வந்து ஒரு ஐலண்ட்.
ஸோ தெர் இஸ் அ கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் ஜம்பு த்வீபம். இந்த ஜம்பு த்வீபம்ங்கிறது இருக்கிறது. சி தெர் ஆர் அபவுட் 6 மவுண்டெயின்ஸ், அப்புறம் 7 வருஷங்கள் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 4 தீவுகள் இருக்கும். மெயின்லி தெர் ஆர் 4, பட் ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். தி சென்டர் ஆஃப் தீஸ் 4 ஐலண்ட்ஸ், பிகாஸ் தி என்டையர் எர்த் இஸ் சரவுண்டட் பை தி வாட்டர். யூ சோ தட் தி ஹோல் எர்த் இஸ் சரவுண்டட் பை வாட்டர். அதுல வந்து 6 மலைகள் இருக்கிறது. அப்புறம் ஈச் தீப ஜம்பு தீபம்னு எடுத்துட்டோம்னா, இஃப் திஸ் ஐலாண்ட் ஹஸ் காட் 7 கான்டினென்ட்ஸ், இதுல வந்து 7 கண்டங்கள் இருக்கின்றது. அப்படிதான் நாம ஜம்பு தீபே, இந்த பாரத வருஷே, பரத கண்டே நாம சொல்லும் பொழுது மேரோகோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சொல்றோம். அதனால எது மேருவிற்கு தென்புறமாக இருக்கின்றதோ அதை வந்து ஜம்பு தீபம், பரத வருஷம், பரத கண்டம்னு சொல்றோம். மேருவிற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடியதை வந்து உத்தரகுருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேருவுக்கு கிழக்கு புறமாகவும் இருக்கின்றது, மேருவிற்கு மேற்கு புறமாக இருக்கிறது. தி மேரு இஸ் தி சென்ட்ரல் ஆக்சஸ். இந்த மேருங்கிறது தான் தி கிரியேஷனுக்கே, நாட் ஓன்லி ஃபார் தி ஜம்பு, தி என்டையர் கிரியேஷன் இன் அவர் சாஸ்திரஸ், மேரு இஸ் கன்சிடர்ட் அஸ் தி சென்டர், இந்த தி ஆக்சஸ் பாயிண்ட். த என்டையர் வேர்ல்ட் ஆர் ஆக்சுவலி தி என்டையர் சன், சூரியன் வந்து எதை ஆதாரமாக, எதை மையமாக வைத்து சுழல்கின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த மேருவை மையமாக வைத்து தான் சுழல்கின்றதுன்னு சொன்னோன்னு, இன்னும் இந்த ஜம்பு தீபத்தை பற்றி அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான டிஸ்கிரிப்ஷன். சி யூ கேன் கேனாட் ரீட் எனிவேர் சச் டிஸ்கிரிப்ஷன். இட் இஸ் அன்பேரலல் சயின்ஸ். நாம் ஏதோ நம்ம படித்த அறிவியல், நாம் படிச்சு இப்போ நாங்கள் படிக்கும் பொழுதுலாம் வரலாறு புவியியல் ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும் அப்படி. ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்டே இங்கே சொல்லியிருக்கக்கூடிய, அந்த 1 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டே இங்கே மகாபாரதத்தில் ஒரு சாப்டர்லேயே ஒரு ஒரு போர்ஷன் தான் இருக்கு. அந்த ஜம்பு தீபத்தை பற்றி நாம சொல்றோம், ஜம்பு தீபம் ஜம்பு தீபம்னு சொல்றோம். ஸோ ஹவு வேஸ்ட் இஸ் திஸ் ஐலண்ட் அப்படி பார்த்தா, இங்க வந்து சஞ்சயன் சொல்றாரு, தெர் இஸ் எ ஹிமவான், இங்க வந்து ஹிமாலயாஸ் இருக்கு. திஸ் ஜம்பு தீபம் தெர் ஆர் ஹிமாலயாஸ். தென் தெர் இஸ் எ இம்பார்ட்டன்ட் மைண்டன் இஸ் கால்ட் ஹேமகூட்டம். ஜஸ்ட் லிட்டில் லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஐ வில் கிவ் யூ, ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஹேமகூட்டம் ஆக்சுவலி தி அதர் நேம் ஆஃப் கைலாஷ் இஸ் கால்ட் ஹேமகூட்டம். ஸோ தெர் ஆர் சோ மெனி ஹிமாலயாஸ் ஆர் தெர், இமயமலைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த இமயமலையிலேயே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது மேரு. ஒரு மேரு சிகரநாமகம்னு பகவானே சொல்றார். மேரு வந்து சிகரங்களிலேயே, ஆன் டாப் ஆஃப் தி மேரு தே சேட் தி சுக்ராச்சாரிய லிவ்ஸ்னு சொல்வார்கள். ஸோ இட் இஸ் அபோட் ஆஃப் ஆல் டைட்டிஸ். இங்கே வந்து பிசிக்கலாக ஒன்று இருக்கிறது, பட் அதுக்கு என்ன இருக்கு, நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்திற்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற மாதிரி, மேரு அந்த ஸ்தூலமான மேரூருக்குள்ளே என்ன இருக்கிறது, நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆல் தி டைட்டிஸ் இட் தி மேரு இஸ் தி அபோட் ஆஃப் ஆல் தி டைட்டிஸ் ஆல்சோ. அது வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். ஸோ இமயமலை இருக்கிறது, அப்புறம் ஹேமகூட்டம் இருக்கிறது, அப்புறம் தரிச நிஷத பருவ, நீல பருவ, ஸ்வேத பருவ, ஸ்ருங்கவான் அப்படின்னு தேர் ஆர் அபவுட் 6 மவுண்டெயின்ஸ் ஆர் தேர். இப்ப இந்த பக்கமா இருக்கிறது ஜம்பு தீபங்கிறது நாவல் மரம் ஒன்று இருக்கு. ஜம்பு ஜம்புங்கிறது ஜம்பு ஃப்ரூட், இது ஒன்லி நாவல் பழம். ஸோ ஜாமன், வாட் யூ கால் ஜாமன் சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, இந்த ஜாமன் ஃப்ரூட் ஐ டோன்ட் தி கால் இட் அஸ் ஜாமன் நினைக்கிறேன், நாவல் பழம். ஸோ தெர் இஸ் அ பெரிய ஒரு நாவல் மரம் இட் இஸ் தேர். அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஜம்பு தீபம்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடியது வந்து ஒரு பரத வருஷம். ஸோ நம்மளுடைய பாரத தேசம் அப்போ பரத வருஷங்கிறது இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு தட். அது வரைக்கும் இந்த பரத வருஷங்கிறது நாம் பார்க்கக்கூடிய பாரத்ங்கிறது ரொம்ப சின்னது. மகாபாரத காலத்துல வி ஹேட் சச் ஐ நோ அப் டு பரத வருஷம், இதுல எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. இட் இஸ் கால்ட் வருஷம். ஸோ நாம கூட வருஷம்னு சொல்றோம், தமிழ்ல சொல்லும்போது வருஷம்னு சொல்லிடுறோம், மழைக்கு கூட வருஷம்னு சொல்றோம். இது வேர்ட் கம்ஸ் வருஷத்தி இது வருஷ, அதுக்கு ஏன் பரத வருஷம்னு, இதுக்கு ஏன் பரத வருஷேன்னு, இதுக்கு ஏன் வருஷம்னு சொல்றோம்னா, இது வந்து திஸ் பர்டிகுலர் லேண்ட், இந்த பரத வருஷம் இட்ஸ் இட்ஸ் ஓன்லி லேண்ட். திஸ் லேண்ட் கிவ்ஸ் எனார்மஸ் வெல்த் இஃப் பீப்புள் ஓன்லி ஃபாலோ ரைச்சியஸ்னஸ், இஃப் தே டூ ஆல் திஸ் யக்ஞாஸ் யாகாஸ், இஃப் தே டூ தபஸ், இஃப் பீப்புள் லிவ் தார்மிக் யூனோ லைஃப், யூனோ திஸ் லேண்ட் எஸ்பெஷலி திஸ் பரத வருஷ, இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி வேர் வி ஆர் லிவிங். ஆனால் இதை விட்டுட்டு போனோம், இதை விட்டுட்டு போனோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் த ரியல் லேண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இது வந்து அவ்வளோ இது தன தானியங்களை எல்லாம்
அது மட்டும் இல்ல, தேக சௌக்கியங்களை எல்லாம் வர்ஷதி, வர்ஷதி மீன்ஸ் இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ், இட் ஜஸ்ட் கிவ்ஸ். தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்ட் பரத வர்ஷம். வசந்து தேஷு சத்வானி நானா ஜாதீனி சர்வஷக இதம் து பாரதம் வருஷம் ததோ ஹைமவதம் பரம். திஸ் இஸ் கால்ட் பரத வருஷம். என்ன வசந்து தேஷு சத்வானி நானா ஜாதீனி சர்வஷக, இங்க என்ன இல்ல, இந்த பரத வருஷத்துல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பரத வருஷம். இதுக்கு கொஞ்சம் போனா அந்த ஹைமவதத்திற்கு பரம், அந்த இதெல்லாம் தாண்டி போனா என்ன இருக்கிறது, அந்த கொஞ்சம் அந்த பக்கம் போனா ஹரிவர்ஷம்னு சொல்லுவார்கள். இது ஹரிவர்ஷம், இந்த ஹைமவதத்தை தாண்டினாலே, இந்த கைலாயத்தை தாண்டினாலே, பத்ரியெல்லாம் போனாலே சொல்லுவார்கள் அங்கே. இந்த இமயமலைக்கு கொஞ்சம் பின்னாடி போனா அந்த ஹரிவர்ஷத்திற்கு முன்னாடி நிறைய கிம் புருஷர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கு, இங்க மானுடர்கள். கொஞ்சம் இந்த பரத வருஷத்துல இருக்கிறதுலாம் மானுடர்கள், பரத வருஷத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா தென் தேர் ஆர் கிம் புருஷாஸ். இப்ப ஹனுமாரை கூட என்ன சொல்றோம், ஹனுமார் வந்து ஹனுமான் இஸ் கால்டு கிம் புருஷர்கள். அந்த பரத வருஷத்தை தாண்டி அங்க கொஞ்சம் போனோம்னா ஹரிவர்ஷம்னு இருக்கிறது. தென் தெர் இஸ் அ மவுண்டைன் கால்டு மாலயவான்னு ஒரு மலை இருக்கிறது. அப்புறம் இன்னொன்னு கந்தமாதன பருவம், நவ் வாட் பத்ரி வி டுடே வீல் கால் இஸ் கந்தமாதன பருவம். இந்த மலையவான் பருவத்திற்கும் இந்த கந்தமாதன பருவத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடியதுதான் மகாமேரூர். நோ தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் திஸ் மகாமேரு, பட் யூ ஷுட் ரீட் மகாபாரதம். யூ ரீட் மகாபாரதம் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் இந்த மேருவெல்லாம் மேரு பருவத்தை பற்றி சொல்லி, இங்கே ஹேமகூட்டம்னு சொல்றோமே, அந்த ஹேமகூடம் தான் கைலாசம்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான மலை. இங்கேதான் வந்து இதனுடைய கைலாசத்தினுடைய கிழக்கு பக்கம் யார் வசிக்கிறார்கள், தெற்கு பக்கம் யார் வசிக்கிறார்கள், ஆல் டைரக்ஷன்ஸ் சாட்சாத் இங்கேதான் விஷ்ணு லோகம் இருக்கிறது, இங்கேதான் கைலாச பர்வதம் இருக்கிறது, இங்கேதான் பார்வதி பரமேஸ்வரனோட இருக்கக்கூடிய இடம் சொல்லி இங்கே 41 ஸ்லோகத்துல கைலாயத்தினுடைய பெருமையை சொல்கின்றார். இன்ஃபேக்ட் ஐ டிரான்ஸ்லேட்டட் ஆல் திஸ் இன் தமிழ் லாங் பேக், ஐ பப்ளிஷ்ட் அ ஸ்மால் புக் ஆல்சோ தட் இஸ் அவைலபிள் நவ் ஆர் நாட் மச் நோ வென் ஐ வாஸ் கிவிங் லெக்சர்ஸ் இன் தர்மக்ஷேத்திரம் திருநகர்ல பண்ணும்பொழுது இந்த 41 ஸ்லோகங்கள்லையும் தமிழ்ல மொழிபெயர்த்து அதுல கைலாயத்தினுடைய என்டையர் தி எசன்ஸ் ஆஃப் கைலாஷ் ஐ ரோட் இட், 41 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. அப்படியே இந்த கைலாயத்திற்கு அந்த பக்கம் வடக்கு பக்கமா போனோம்னா மைனாக மலைகள் எல்லாம் வரும். அப்புறம் இன்னும் ஹிரண்ய சுங்கம்ங்கிற ஒரு இடம் வரும், அங்கே வந்து பிந்து சரஸ்னு ஒரு அற்புதமான ஒரு தடாகம் இருக்கிறது. ஆக்சுவலி அட்லீஸ்ட் லெட்டஸ் லிசன், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. இந்த பிந்து சரஸ்ல தான் பகீரதன் உட்கார்ந்து ஈ ஜஸ்ட் டிட் பெனன்ஸ், பைரத டிட் பெனன்ஸ். ஸோ அவனுடைய அந்த அந்த பெனன்ஸ், அவனுடைய அந்த தவத்திற்கு இணங்கி தான் பிரம்மலோகத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கை வந்து ஷி ஃபெல் டவுன், இட் வாஸ் ரிசீவ்டு பை கைலாஷ். ஸோ இட் எக்ஸாக்ட்லி ஃபெல். இப்போவும் அந்த பஞ்சசூலிங்கிற இடம் அதை தான் சொல்லுவார்கள், கங்கை பூலோகத்தில் விழுந்த இடம். அதான் சிவன் தன் தலையில வாங்குறாருன்னு என்ன அர்த்தம், நாம் அது புராணங்களாக சொல்லுகின்றோம். இஃப் யூ சி தட் வென் ஆகாய கங்கை இட் எக்ஸாக்ட்லி ஃபெல் ஆன் கைலாசம், கைலாசத்தில் தான் கங்கை விழுந்து அங்கிருந்து கங்கா. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஒரிஜினலி, இட் ஹேஸ் சோ மெனி நேம்ஸ். பூமியில இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே கங்கா ஜலம் தான். இப்ப இன்னைக்கு பூமியில என்ன இருக்கிறதோ, அப்ப பகீரதன் தவம் பண்ணும் பொழுது என்ன ஜலம் பூமியில விழுந்தது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜலமுமே கங்கா ஜலம் தான். ஆக்சுவலி சின்ஸ் இட் ஃபெல் தேர், அந்த பிந்து சரஸ்ல விழுந்து அங்கிருந்து என்ன ஆயிடுது அப்படின்னு, முதல்ல மூன்றாக பிரிந்து ஏழாக பிரிந்து இங்க சொல்லியிருக்காரு, நளினி பாவனி சரஸ்வதி சீதா கங்கா சிந்துஷ்ட அது சப்த நதிகளாக அதுவே என்ன இருக்கு ஒவ்வொரு பெயரெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி ரொம்ப அற்புதமான இதெல்லாம் இடங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முழு ஜம்பு தீபத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொல்றாரு. இது இதுக்கு பேரே ஜம்பு தீப பர்வம்னு, இந்த பருவத்திற்கு அதற்குள்ளே அந்த பீஷ்ம பருவத்திற்குள்ளே ஒரு ஜம்புத்வீப பருவம்னு தெர் இஸ் எக்ஸாஸ்டிவ் யூனோ எக்ஸ்பிளனேஷன். நாட் ஓன்லி தட் த பியூட்டி யூ வில் வண்டர் இஃப் யூ ரீட் நோ ஹி டாக்ஸ் அபவுட் ஆல் 9 கிரகாஸ், 9 கிரகங்களும். இன்னைக்கு வந்து ஒரு சந்திரனுக்கு ஒரு சின்ன ஒரு இது சேட்டலைட் விடுறதுக்குள்ள என்ன படாத பாட்டு படுறோம். நோ இஃப் யூ ரீட் மகாபாரத சி தி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஆல் திஸ் ஹவு ஆக்சுவலி வாட் இஸ் தி ராகு கிரகம், ராகு கிரகங்கிறது எவ்வளவு பெரிய ஏரியா, அங்க என்னெல்லாம் இருக்கும் என்ன இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஆல் 9 பிளானட்ஸ். லோகங்கள் வேறு, தி பிளானட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பிளானட்ஸ் ஆர் ஆக்சுவலி தேர் ஒன்லி
ட்ரை பிளேஸ். நீங்க வந்து சந்திர மண்டல், சந்திர லோகம் வேற, சந்திர மண்டலம்ங்கிறது வேற. அப்படி இப்ப சந்திர மண்டலத்துல போய் வாழலாமான்னு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன். சந்திர லோகம் இஸ் லோகே இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒன் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் தி பிளானட். ஸோ யூ கே நாட் கோ அண்ட் லிவ் இன் ஆல் தி பிளானட்ஸ். லோகாஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பிளானட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். திஸ் வி ஷுட் ஆல்சோ லிட்டில் பிட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நோ ஆல் தீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூ வில் ஃபைண்ட் இட் இன் மகாபாரதம். மகாபாரதத்தை இதெல்லாம் பார்க்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அப்புறம் கேட்குறார் என்ன நடந்தது. அப்புறம் கேட்குறார் சரி இப்போ யுத்தம் ஆரம்பிச்சது, யுத்தம் எப்போ நடந்தது அப்படின்னு. தென் கம்ஸ் இந்த பீஷ்ம பருவத்தில் அடுத்து வரக்கூடிய நான் சொன்ன இந்த ஜம்புத்வீப பருவம் இருக்கிறது, அப்புறம் பூமி பருவங்கள் இருக்கின்றது. தென் கம்ஸ் தி ஸ்ரீமத் பகவத்கீதா பருவம். இதை பகவத்கீதை பருவத்தை ஒரு நாள் இந்த யுத்தம்ல சி பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் வார் இஸ் ஒன்லி அ ஃபிளாஷ்பேக். சஞ்சயன் வந்து இது துருதராஷனுக்கு வந்து என்ன ஆகுது, முதல் 10 நாள் என்ன நடந்ததுன்னு இட் வாஸ் நாட் ஆக்சுவலி ரன்னிங் கமெண்ட்ரினு அப்பப்போ கமெண்ட்ரி கொடுத்த மாதிரி இங்கே ஸ்லோகங்களை படிக்கும்பொழுது அப்படி தெரியல. பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கேட்டதாக தெரியல. ஸோ ஆன் 10th day வென் பீஷ்ம ஃபெல், ஸோ அதுக்கு முன்னாடி கூட அவன் நடந்தது ஓரளவு சொல்லியிருக்கலாம், பட் நமக்கு இங்கே மகாபாரதத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட் ரெக்கார்டிங் இஸ் தேர் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ற. ஆனால் திருதராஷனுக்கு 10th நாள் தான் சொல்றார், முதல் 10 நாள் வரைக்கும் திருதராஷனுக்கு சொல்லலை. இப்போ 10th நாள் அன்னைக்கு திருதராஷனை பார்க்கும்போது முதல்ல இருந்து சஞ்சயன் அங்கிருந்து பார்த்துருக்கிறாரா இல்லையா, அதனால என்னென்ன நடந்ததுங்கிறது ஹி டிஸ்கிரைப்ஸ். யூ காட் இட், இட் இஸ் ஒன்லி அ ஃபிளாஷ்பேக். ஒரு நாள் ஓடி வர்றார் வேர்க்க வெறுக்க சஞ்சயர் என்ன பண்றார், திருதராஷன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சஞ்சயோகம் மகாராஜா நமஸ்தே பரதர்ஷ ஹதோ பீஷ்ம சாந்தனவர் பரதானா பிதாமக. ஸோ ஹதக பீஷ்மக, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட். பீஷ்ம இஸ் கில்ட், பீஷ்மர் வந்து கொல்லப்பட்டார். அதுவும் என்ன சாந்தனுவோ பரதானாம் பிதாமக, சந்தனுவோட புத்திரர் இந்த பரத வம்சத்திற்கே பிதாமகராக இருக்கக்கூடியவர் பீஷ்மர் வந்து வீழ்ந்து விட்டார். ககுதம் சர்வயோதானாம் தாம சர்வ தனுஷ்மதாம் ஷரதல்பகதோ சோத்ய ஷேதே குரு பிதாமக அப்படின்னு டிப் ஆஃப் தி ஆரோஸ் அவர் அம்பு படுக்கையில் போய் விழுந்துட்டார். ஷரதல்பகதோ இஸ் நாட் டைட் பட் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் போய் விழுந்துட்டார் அப்படின்னு. திஸ் யூ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். துரியோ திருதராஷ்டிரா நெவர் தாட் தட் யூனோ ஆல் தீஸ் பாண்டவர்ஸ் கில் பீஷ்மருங்கிற அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சி ஹி நியூ தோ அர்ஜுனா இஸ் கேப்பபிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் எவ்ரிபடி சம்வேர் அர்ஜுனா பை சீயிங் யூனோ பீஷ்மா துரோணா ஆல் தட் ஹீ வில் எமோஷனலி பிரேக் டவுன், ஹீ வில் நாட் வேஜ் தி வார் அகெயின்ஸ்ட் தம்ங்கிறது தான் திருதராஷ்டிரனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக. அதனால்தான் இ அலோஸ் பாருங்க மனசு எவ்வளவு வஞ்சம் எவ்வளவு சூழ்ச்சி பாருங்க. ஈவந்தோ அர்ஜுனனால வந்து யுத்தம் செய்ய முடியும், பீஷ்மரையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட ஒன் டே ஆர் அதர் லுக்கிங் அட் தம் ஹீ வில் எமோஷனலி ஹீ வில் பிரேக் டவுன். ஸோ ஹீ வில் ரெஃப்யூஸ் டு ஃபைட். ஒன்ஸ் அர்ஜுனா ரெஃப்யூசஸ் டு ஃபைட், தர்மபுத்திரர் ஏற்கனவே எங்களுக்கு 5 கிராமம் கூட வேண்டாம், 5 வீடு வேணும்னா போறோம்னு சொல்லிடுறாரு. No, all these Pancha Pandava, they naturally they will, from war front, they will withdraw, they will not fight. அதனால பெருசா யுத்தம்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். பட் the moment he hears this news, இந்த 10th நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கிறார். அப்பா உன்னுடைய உனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து பாஞ்சால ராஜகுமாரன் ஹூ கில்ட் யூ நோ தட் ஷிகண்டி, இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். திருதராஷனுக்கு ஷிகண்டி வந்து அவரை கொல்வதற்காகவே அவன் வந்து பிறந்திருக்கிறான், ஷிகண்டியினால் கொல்லப்பட்டான். 10 நாட்கள் உங்களுக்காக ரத்தம் சிந்திய உமது படையை காப்பாற்றிய அவர் வந்து தன்னுடைய காரியத்தை முடித்து சூரியன் வந்து மேற்கில் அஸ்தமனமாகும் மாதிரி ஒரு குரு குருமுக்கே பிதாமகராக இருக்கக்கூடியவர் ஏனோ ஹி ஜஸ்ட் ஃபெல் ஆன் தி ஆரோஸ் அப்படின்னு சொல்லே. திருதராஷ ஜஸ்ட் லேமெண்ட்ஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேமெண்டிங் அப்படின்னு. கதம் குருணாம் ரிஷபோ ஹத பீஷ்ம ஷிகண்டினா கதம் சியாத் நன்யபதத் பிதாமே வாசவோபமக. வசுக்களுக்கெல்லாம் ஒப்பாக இருக்கக்கூடிய எவராலும் வீழ்த்த முடியாது இந்த பீஷ்மரை பாண்டவர்கள் எவ்வாறு வென்றார்கள், அந்த பீஷ்மர் இல்லாமல் அந்த யுத்த களம் எவ்வாறு காட்சி அளிக்கின்றது, எவராலும் வெல்ல முடியாது கொல்ல முடியாது அந்த பீஷ்மரை வென்றவர் யார்
அவரை யாரெல்லாம் பின்தொடர்ந்து சென்றார்கள், எப்படி அவரை கொல்ல முடிந்தது, இப்படிக்கும் அவர் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் இத்தனை அஸ்வத்தாமன் இவ்வளவு பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாம் பீஷ்மரை சூழ்ந்திருந்தும் கூட எவ்வாறு பீஷ்மர் வந்து பாண்டவர்களால் கொல்லப்பட்டார் கேட்டிருந்தா பரவாயில்லை. எப்பொழுது பாண்டவர்கள் பீஷ்மரை கொன்று ராஜ்யத்தை அடைய விரும்பினார்களோ அப்பொழுது தர்மத்தை அதர்மம் சூழ்ந்து விட்டது என்று கருத வேண்டும். வாட் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஈஸ்ஃபுல்லி அதர்மேக தே ஆர் ஒன்லி வேஜிங் வார் ஒன்லி ஃபார் ரைச்சியஸ் இப்ப என்ன சொல்றான், கதையை மாத்திட்டார். இப்ப திருதராஷ்டிரன் சொல்ற எப்பொழுது வந்து பாண்டவர்கள் பீஷ்மரையே கொன்று ராஜ்யத்தை அடைய வேண்டும் நினைக்கின்றார் அப்பவே கலி வந்துருது. கலி எப்போ வந்தாச்சு, அப்பவே எப்போ மனசுக்குள்ள இந்த ராஜ்யம் வேண்டும் உனக்கு உன்னுடைய புத்திரர்களுக்கே உன்னுடைய ராஜ்யத்தை நீ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அப்பவே கலி வந்தாச்சு. நோ ஹி சேஸ் தட் யூ நோ நோ பாண்டவர்ஸ் ஹவ் பிகம் சோ கிரீடி தேர் ஃபோர் ஐ சே தட் யூ நோ தர்ம இஸ் ஜஸ்ட் கவர்ட் பை திஸ் அதர்மம். அவரை வந்து உட்காந்து தரையில புரண்டு 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 அழுது நடந்ததுன்னா என்ன என்ன நடந்தது எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சஞ்சயர் வந்து, சஞ்சயன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சய் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அட்வைஸ் தர் ஆர் பியூட்டிஃபுல் ஸ்லோகாஸ் பட் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிகிட்டே போனோம்னா மகாபாரதத்தை முடிக்க முடியாது. ஐ வில் டெல் யூ வாட் ஹேப்பன்ட். ஹி சேஸ் ய ஆத்மனோ துஷ்சரிதா அசுபம் பிராப்னுயா நரக ஏன சா தேன நான்யம் ச உபசாங்கிதும் அர்ஹசியம். ஹி சேஸ் தி ஹோல் ரீசன் இஸ் பிஹைண்ட் திஸ் வார் தி ஃபால் ஆஃப் பீஷ்ம இஸ் நாட் பாண்டவர். தி என்டையர் ரீசன் ஃபார் பீஷ்மாஸ் ஃபால், பீஷ்மர் இந்த யுத்தத்தில் இறந்ததற்கு காரணமே நீயும் உன்னுடைய புத்திரர்கள் தான் உங்களுடைய பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் பிகாஸ் ஆஃப் யுவர் கிரீட். ஸ்லோகம் பாருங்க, எக ஆத்மனக துஷ்சரித்தார் பிகாஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ராங் கான்டக்ட். ஒரு மனிதன் தன்னுடைய நடத்தை ஒழுங்காக இல்லாததால் அசுபம் பிராப்னியாத் நரக, நரக மீன்ஸ் எ ஹியூமன் பீயிங் இன்வைட்ஸ் யூ நோ ஆல் இன்ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்ரைச்சியஸ் கான்டக்ட் ஒன் டே ஆர் அதர் யூனோ ஹி ஹேஸ் டு பே ஃபார் இட். உங்களுடைய கெட்ட நடத்தையினால் நீங்களே அனுப்பிட்டு யூ ஹேவ் இன்வைட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆஸ்பீஷியஸ்னஸ் இன் யுவர் லைஃப். பீஷ்மர் இருந்தது உங்களால, பட் ரொம்ப சுலபமா என்ன சொல்றோம் ஏனசா தேன நாணயம் ச உபகாங்கிதம் அருகதி. அப்படி இருக்கும் பொழுது என்ன பழியை வந்து இன்னொருத்தர் மேல தூக்கி ரொம்ப சுலபமாக தப்பெல்லாம் நீ செய்துட்டு பழியை போற யார் மேல தூக்கி போடுற அப்படின்னா பாண்டவர்கள் மேல பழியை தூக்கி போடுறே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்றார் பாரு. அட்லீஸ்ட் ஆன் டென்த் டே ஹி குட் ஹவ் ஸ்டாப்ட் திஸ் வார். பத்தாவது நாள் பீஷ்மர் விழுந்தார், அட்லீஸ்ட் ஃபர்தரா இனிமே பேராசை பாருங்க. த கிரீட் வில் நாட் நோ லெட் கோ யுவர் செல்ஃப் இட் டசன்ட் கோ, அதுவும் போகாது அது நம்மளை போகவும் விடாது. அட்லீஸ்ட் இவ்வளவு தெரிஞ்சப்பர் பீஷ்மரை விழுந்துட்டாரு தெரிஞ்சப்புறமாவது யுத்தத்தை நிறுத்திருக்கலாமா இல்லையா, அவனுக்கு உள்ள ஒரு ஆசை அடுத்து அடுத்து இந்த சூதாடுற மாதிரிதான் அப்படி அடுத்து பிடிச்சப்பலாம் அடுத்து விட்டதை பிடிக்கலாம் விட்டதை பிடிக்கலாம் மாதிரியேன்னு சொல்றோம். அதனால டோன்ட் பிளேம் பாண்டவாஸ் தேவர் சோ ஒபீடியன்ட் தேர் சச் அ தார்மிக் பீப்புள். 16-12 வருடம் வனவாசம் போகணும், 1 வருடம் அஜ்ஞாத வாசம், நீ சொல்றது எல்லாம் அந்த குழந்தைகள் பாப்போம் ஒரு வார்த்தை மீறாமல் உன்னுடைய சொந்த புத்திரர்கள் கேட்கலான்னு பாண்டு புத்திரர்கள் எல்லாரும் கேட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை தான் கேட்டார்கள், அதை கூட உன்னால கொடுக்க முடியல, அதனால என்ன நடந்தது அப்படின்னு இப்ப ஐ வில் டெல் யூ ஃப்ரம் தி டே ஒன். ஆரம்பத்திலிருந்து முதல் நாள்ல உங்களுக்கு நான் வந்து விஸ்தாரமாக சொல்கின்றேன். பாராஷர்யாய தீமதே யஸ்ய பிரசாதா திவ்யம் தத் பிராப்தும் ஞானம் உத்தமம். இப்போ உனக்கு நமஸ்காரம் திருதராஷன் சொல்லி, எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறேன் அதனால உனக்கு நமஸ்காரம். வியாசர் யார் எனக்கு இந்த திவ்ய திருஷ்டிகளை எல்லாம் கொடுத்தாரோ அந்த வியாசருக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸ்ருணுமே விஸ்தரேணைதம் விசித்திரம் பரமாத்புதம் பரதானாம் அபூத் யுத்தம் யதா தன்லோக தன்லோமஹர்ஷணம் அப்படின்னு அப்படியே மயிர்கூச்சரிய மாதிரி நடந்த இந்த அற்புதமான என்ன இந்த யுத்தத்தை, யுத்தத்தை அற்புதம்னு சொல்லக்கூடாது பட் தி இன்சிடென்ட் ஏன்னா அதெல்லாம் ஐ வில் நரேட் யூ. சரி, ரெண்டு படைகளும் பாண்டவர்களுடைய படைகளும் கௌரவர்களுடைய படைகளும் என்ன ஆகுது, ரெண்டு படைகளும் ஒரேபடி அணிவகுத்து
எதிர் எதிரில் நிற்கும் பொழுது முதல்ல துரியோதனன் துச்சாசனனை பார்த்து சொன்னால், எல்லா ரதங்களும் எல்லாருடைய ரதங்களும் எல்லா ரதிகர்களும் ஆல் தி வாரியர்ஸ் இன் அவர் சைடு, வி ஷுட் கோ அண்ட் யூனோ ப்ரொடெக்ட் பீஷ்மாச்சாரியார். இந்த கீதையில கூட நம்ம படிப்போம், பீஷ்மமேவாபி ரக்ஷந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா. ஆக்சுவலி பீஷ்மா வில் ப்ரொடெக்ட் யூ ஆல், பட் தென் ஹி சேஸ் தட் லெட் அஸ் ஆல் கோ அண்ட் ப்ரொடெக்ட் யூனோ பீஷ்மாச்சாரியார். ஏன்னா பீஷ்மதை காப்பதை காட்டிலும் யுத்தத்தில் நமக்கு முக்கியமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவரை கொல்வதற்காக அவர் ஈ வில் நாட் ஃபைட் அகெயின் ஷிகண்டி, ஷிகண்டியை எதிர்த்து அவர் யுத்தம் செய்ய மாட்டார். ஷிகண்டி அவனை கொல்வதற்காக எல்லா யத்தனமும் செய்வான். ஆனால் பீஷ்மரை ஷிகண்டி கொல்வதற்கு முன்பாகவே ஷிகண்டியை நாம் கொன்றுவிட வேண்டும். இஃப் ஹி கில் ஷிகண்டி தென் ஹி கேன் நாட் கில் பீஷ்மா. ஆனால் ஆனால் ஷிகண்டியை கொல்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது, பிகாஸ் ஹி இஸ் ப்ரொடெக்டட் பை அர்ஜுனன். அர்ஜுன் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் ஷிகண்டி. திஸ் இஸ் எ பிக் சேலஞ்ச். லெட் அஸ் ஆல் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் தே பீஷ்ம வேயவாபி ரக்ஷந்து, லெட் அஸ் ப்ரொடெக்ட் பீஷ்மாச்சாரியர். என்டையர் கௌரவ சேனை என்ன இருக்கு, பீஷ்மரை பாதுகாப்பதற்காக செல்கிறது. ஸோ அந்த நேரத்தில் இந்த பாண்டவர்கள் படைகள் எல்லாம் என்ன செய்தார்கள், இந்த யுத்தம் எப்படி ஆரம்பமானது, தி டே ஒன். ஸோ தெர் ஆர் 18 டேஸ் ஆஃப் வார். ஸோ இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் இன் மகாபாரத கிளாஸ், வாட் ஹஸ் ஹேப்பன் தி டே ஒன், இந்த மகாபாரத யுத்தத்தினுடைய முதல் நாள் என்ன நடந்தது, அதை நாம் விஸ்தாரமாக பார்ப்போம். ஹோப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் இன்ட்ரெஸ்டிங். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு. ஹரிஹி ஓம்.